குன்வர் சச்தேவ் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி. ஆனால் ஒரு பொறியாளர் செய்வதை அவரால் செய்ய முடியும். பள்ளியில் சாதாரண மாணவராக இருந்த இவர் அதன்பின் இயற்பியலில் ஏற்பட்ட ஆர்வத்தை 500 கோடி லாபகரமான ஒரு தொழிலாக மாற்றினார். இந்த கம்பெனியின் பெயர் சூகாம் இன்வெர்டர்ஸ். குன்வரின் தந்தை ஒரு ரயில்வே கிளார்க். ஆனால் அவர் சம்பளத்தில் ஒரு சிறிய பகுதியை எடுத்து தன்னுடன் சில கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு பலவிதமான தொழில்களும் செய்து முயற்சித்தார். ஆனால் எதிலும் வெற்றி பெறவில்லை. அவர் பிறந்த நாளன்று ஒரு சட்டையோ ஷூவோ கிடைப்பதே பெரிய விஷயமாக இருந்தது. அந்த அளவிற்கு அவர் குடும்பம் வறுமையில் வாடியது. அவர் 6வது படிக்கும்போது அரசு பள்ளியில் சேரும் அளவிற்கு அவர் குடும்ப நிலை மோசமானது. குடும்பம் இந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் தந்தையிடம் இவர் சோம்பேறித்தனத்தை பார்த்ததே இல்லை. எப்போதும் இவரின் தந்தை கடினமாக உழைத்து கொண்டே இருப்பார். இதை பார்த்த குன்வரும் அவர் சிறிய வயதிலேயே காலையில் சீக்கிரம் எழுந்து அவர் தந்தையின் மளிகை கடையில் சென்று அவருக்கு உதவியாக இருப்பார். இதுபோக அவர் அண்ணாவுடன் சைக்கிளில் சென்று பேனாவையும் விற்பார். இதில் அவருக்கு 1 ரூபாயோ 2 ரூபாயோ கிடைப்பதே பெரிய விஷயம் என்பார். அண்ணனுடன் வேலை செய்து கொண்டே இந்து கல்லூரியில் மேற்படிப்பு தொடங்கினார். அங்கு எல்லோரும் ஆங்கிலம் பேசினார்கள். ஆனால் குன்வருக்கு ஆங்கிலம் வரவில்லை. நாவல் படிக்கும்படி நண்பர் சொன்ன யோசனையை ஏற்றுக்கொண்டு ஆங்கில நாவல் படிக்க தொடங்கினார். அந்த ஆண்டிற்குள் 30 நாவல்களை படித்து முடித்தார். அதோடு அவர் மொழி பிரச்சனையும் தீர்ந்தது. அனைவரிடமும் பேசி பழகினார். நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். மாணவர் பேரவை, கல்லூரி கலாச்சார அமைப்பு போன்றவற்றில் முக்கிய பொறுப்புகளை ஏற்கும் அளவிற்கு கல்லூரியில் பிரபலமானார். மனிதர்களிடம் பழகுவது எப்படி, எப்படி குழுவாக செயல்படுவது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். மேலும் அவருக்காக பல லட்சியங்களையும் அமைத்துக் கொண்டார். அவற்றில் முக்கியமானது வியாபாரத்தில் பெரிதாக சாதிப்பது. கல்லூரி படிப்பு முடிந்து அண்ணனுடன் பேனா தொழிலில் சேர்ந்தார். அந்த பேனாவிற்கு சூகாம் என்று பெயரிட்டார். அதற்கு ஒரு பிராண்ட் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார். இவரின் பெரிய பெரிய பேச்சை பார்த்து குடும்பத்தினர் அனைவரும் சாதிக்க முடிந்ததையே குறிக்கோளாக கொள்ள வேண்டாமா என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் அவரால் என்ன சாதிக்க முடியும் என்பதை அவர்தானே முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்தார். அவரின் அண்ணன் அவரின் 2 கடைகளில் ஒன்றை பார்த்து கொள்ளுமாறு குன்வரிடம் கூறினார். ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. பேனா விற்கும் தொழிலை செய்யப் போவதில்லை என்று குடும்பத்தினரிடம் தீர்மானமாக சொல்லிவிட்டார். இந்த நேரத்தில்தான் கல்லூரியில் தன்னுடன் படித்த கீதா என்ற பெண்ணை குன்வர் காதலித்து வந்தார். தன் வருங்கால மாமனார் வாழ்க்கையில் செட்டில் ஆகும் வழியப்பார் என்று சொன்னதால் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய தொடங்கினார். இந்த நேரத்தில் மாலை கல்லூரியில் 3 ஆண்டுகள் முழுதாக தீவிரமாக சட்டம் படித்து முடித்தார். இதற்கிடையில் குன்வரும் கீதாவும் நண்பர்கள் உதவியுடன் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டார்கள். அவர் குடும்பத்தில் நிகழ்ந்த சில குழப்பமான நிகழ்வுகளால் அவர் வீட்டிற்கு செல்லாமல் தனியாக அவரின் சிறு சேமிப்பை வைத்துக்கொண்டு வீடு ஒன்றில் குடியேறினார். அப்போது குன்வருக்கு 3000-4000 வரை சம்பளம். இதனால் கீதா வேலை ஒன்றை தேடிக்கொண்டார். 9-5 மணி வரை இருக்கும் வாழ்க்கையை விட்டு வெளியேறி ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் குன்வர். இறுதியாக கேபிள் டிவி வியாபாரத்தை 1989 தொடங்கினார். ஒரே ஒரு ஆண்டனா மூலமாக தூர்தர்ஷனின் அலைவரிசையை அடுக்குமாடு குடியிருப்பின் அத்தனை வீடுகளுக்கும் டிவி விற்கும் கடைகளுக்கும் அதே போல ஹோட்டல்களுக்கும் கொண்டு செல்லும் மாஸ்டர் ஆண்டனா டிவி சிஸ்டமை பரிந்துரை செய்வதுதான் குன்வரின் வேலை. இவர் சிறந்த விற்பனையாளர் மற்றும் சிறந்த மாஸ்டர் டிவி ஆண்டனா சிஸ்டம் விற்கும் கம்பெனிக்காக பணியாற்றினார். இதனால் சீக்கிரமாகவே சில ஆர்டர்கள் பிடித்தார். ஆனால் அதற்கு கேபிள் ஒயர் பொருத்தும் பணியில் அந்த கம்பெனி சுறுசுறுப்பை காட்டாததால் முன் தொகையாக இவரிடம் பணத்தை கொடுத்தவர்கள் இவரிடம் கோபம் கொண்டார்கள். இது குன்வரின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக ஆகிறது. அவர் அந்த கம்பெனி தொழிலாளருடன் இணைந்து கேபிள் எப்படி பொருத்துவது என்பதை முழுதாக கற்றுக்கொண்டார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் எவையெல்லாம் வெறுத்தாரோ அந்த அடிப்படை இயற்பியல் பாடங்களை குன்வர் முதலிலிருந்து கற்க தொடங்கினார். பின் அந்த தொழிலில் இருந்த பலரிடமும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு இவருடன் 10 பேரை வேலைக்கு வைத்துக் கொள்ளும் அளவிற்கு கேபிள் டிவி தொழிலில் வளர்ந்தார். 1992 பிறகு நிறைய போட்டி கம்பெனிகள் வந்ததால் கேபிள் டிவிக்கு தேவையான பொருட்களை விற்கும் தொழிலை தொடங்கினார். அந்த தொழிலில் நல்ல லாபத்தை கொடுத்தது. பின் 1996 அவருக்கென்று 50 தொழிலாளர்களுடன் ஒரு தொழிற்சாலையை தொடங்கினார். இந்த நேரம் மிகவும் கடினமாக இருந்தது குன்வருக்கு. கையில் காசு இல்லாமல் வண்டியை 5-6 கிலோமீட்டர்கள் தள்ளி கொண்டு போகும் நிலைக்கு சில நாட்கள் ஆளானார். ஒரு நாள் குன்வர் வீட்டில் இன்வெர்டர் பழுதாகிவிட்டது. அதை சரி செய்ய வந்தவர் அதை சரி செய்யும் பொழுது குன்வரும் கூடவே இருந்தார். அவர் அதில் மட்டமான பிசிபி பயன்படுத்தி இருப்பதை கவனித்தார். இதை பார்த்த குன்வர் இதைவிட சிறப்பான ஒரு இன்வெர்டரை நம்மால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் அவர் 1998 இன்வெர்டர்கள் வியாபாரத்தில் இறங்கலாம் என்று முடிவு செய்தார். உடனே கடைக்கு சென்று தரமான இன்வெர்டர் ஒன்றை வாங்கி வந்தார். தன்னுடைய ஆட்களிடம் இந்த பிசிபியை பயன்படுத்தி ஒரு இன்வெர்டர் செய்யுமாறு கூறினார். ஆனால் அவரின் தொழிலாளர்களுக்கு அது தெரியவில்லை. பின்னர் குன்வர் அவர் கேபிள் டிவிக்கு பயன்படுத்தும் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் வைத்து பரிசோதனைகளை மேற்கொண்டார். பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் அவரின் உதவியாளர் ஒரு இன்வெர்டரை செய்து முடித்தார்.
ஆனால் அது சந்தையில் அவ்வளவாக பேசப்படவில்லை. மேலும் ஒரு ஆண்டு கடுமையாக பல ஆராய்ச்சிகள் செய்து ஒரு இன்வெர்டரை செய்தார்கள். முதலாம் ஆண்டில் 100 இன்வெர்டர்களை விட்டார்கள். இறுதியில் மற்றவர்கள் போல இரண்டு பேட்டரி இல்லாமல் ஒரே ஒரு பேட்டரியில் சிறிய மின்சுற்றில் சிறிதளவு மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இன்வெர்டரை குன்வர் செய்து முடித்தார். இவற்றின் தரமும் உயர்வாக இருந்ததால் சந்தையில் நல்ல வரவேற்பு இருந்தது. உண்மையில் குன்வரின் இன்வெர்டர்களை பார்த்து மற்ற கம்பெனிகள் இன்வெர்டர்கள் செய்தார்கள். 2000 ஆண்டில் நண்பர் ஒருவர் குன்வரிடம் அவரின் பொருளுக்கு பிராண்ட் பெயரை உருவாக்குமாறு பரிந்துரை செய்தார். குன்வர் ஒரு விளம்பர கம்பெனியை சந்தித்து பிராண்ட் பெயர் உருவாவதற்கு ஒப்பந்தம் பேசி முடித்தார். அடுத்து வந்த நாட்களில் பல விளம்பரங்களை செய்தார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் விளம்பரம் செய்தார். பெரிய பலகையில் சூகாம் என்று மட்டும் எழுதி அவற்றை இந்தியா முழுவதும் வைப்பதற்காக ஏற்பாடு செய்தார். சாலையோர உணவு கடைகள் மற்றும் அவர்களுக்கு டி ஷர்ட்டுகள் கொடுத்து விளம்பரத்திற்கு அனுமதி பெற்றுக் கொண்டார். இதனால் அவரின் பிராண்ட் மக்கள் மத்தியில் பிரபலமானது, விற்பனையும் அதிகரித்தது. 2002 ஆண்டிற்குள் சூகாமின் வருமானம் 10 கோடியை தாண்டியது. அடுத்த ஆண்டில் சூகாம் சென்சே மற்றும் பிளாஸ்டிக்கலான இன்வெர்டர்களை தயாரித்தது. இவற்றால் விற்பனை நாட்டின் பல இடங்களிலும் அதிகரித்தது. ஹைதராபாத்தில் முதல் கிளை அலுவலகம் திறந்தார் மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு முதல் முறையாக ஏற்றுமதியும் செய்தார். பின்னர் வங்கதேசம் ஆப்பிரிக்காவில் பங்கேற்ற பொருட்காட்சிக்கு பின் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்தார். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஒரு எதிர்பாராத திருப்பு முனை வந்தது. ஒரு பெரிய கம்பெனி தங்கள் பெயரில் ஒப்பந்த அடிப்படையில் இன்வெர்டர்கள் செய்து தர கேட்டு அதை குன்வர் மறுத்துவிட்டார். எனவே அந்த கம்பெனியினர் குன்வருக்கு எதிராக சில வேலைகள் செய்தார்கள். சூகாம் கம்பெனிக்கு சுங்க வரித்துறை சோதனைக்கு வந்தது. பல வழக்குகள் குன்வர் மீது போடப்பட்டன. சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பு ஏற்பட்டது. கம்பெனியை மூடி சீல் வைத்து விட்டார்கள். கம்பெனியை யாரோ எடுத்துக்கொள்ளப் போவதாக வதந்தி பரவியது. போட்டி கம்பெனி 50% சூகாம் ஊழியர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டது. பஞ்சாபி பாக்கில் வளர்ந்தவர் இவர். அங்கு இருந்த சிறு வியாபாரிகளும் வணிகர்களும் சுங்கவரி இவற்றை பெரிதாக எண்ணவில்லை. அதுபோல குன்வரும் இருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் வியாபாரத்தை எவ்வாறு செய்யக்கூடாது என்று குன்வர் கற்றுக்கொண்டார். கம்பெனியையும் பார்த்து கொண்டு சுங்கத்துறையினரையும் கையாள்வதற்கு ஆள் பலமும் இல்லாமல் யாருடனும் பேசாமல் பித்து பிடித்தவர் போல ஆகிவிட்டார். அவர் மனைவி அவருக்கு பக்கபலமாக இருந்தார். அரசுக்கு செலுத்த வேண்டிய அதிக அளவு தொகையை கட்டினார். பிரச்சனையிலிருந்து மெதுவாக மீண்டு வந்து மறுபடியும் ஆராய்ச்சி துறையை ஆரம்பித்தார். 2004 ஆண்டில் சூகாம் உருவாக்கிய பொருட்களுக்கு காப்புரிமை பெறும் முயற்சியில் இறங்கினார். தரமான பொருட்களால் சூகாம் மறுபடியும் வளர்ச்சி அடைந்தது. 2004 வாக்கில் சூகாமின் வியாபாரம் 100 கோடியை தொட்டது. 2012 வாக்கில் 500 கோடியை தொட்டது. இதில் 80 கோடி ஏற்றுமதி சந்தை மூலமாக சூகாமிற்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கம்பெனி சூகாமை வாங்க முன்வந்தது. ஆனால் குன்வர் அதை விற்கப் போவதில்லை என்று உறுதியாக இருந்தார். பின் ரிலையன்ஸும் ஒரு சிங்கப்பூர் கம்பெனியும் இணைந்து சூகாமில் 45 கோடி ரூபாய் முதலீடு செய்தது. இது சூகாமிற்கு மிக விரைவாக வளர்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது. 2006 வாக்கில் துபாயில் ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டது. அதே ஆண்டில் உலகில் 100 KVA இன்வெர்டர் தயாரிக்கும் 2வது கம்பெனியாக சூகாம் இருந்தது. பின் இந்தியாவில் சீல்டு மற்றும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி தயாரிக்கும் தொழிற்சாலையை உருவாக்கினார்கள். ஒரு வணிக உரிமை பெயர் பதிவோடு அமெரிக்காவிலும் சூகாம் காலூன்றியுள்ளது. மிக சிறந்த தரமான இன்வெர்டர்கள் தயாரிப்புக்கான தேசிய விருது, நுகர்வோர் மின்னணு சாதனங்களில் மிக அதிக அளவு ஏற்றுமதி செய்ததற்கான விருது, இந்திய கம்பெனிக்கு சொந்தமான RRD என்பதற்கான அரசாங்கத்தில் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் பாராட்டு, இறுதியாக மெரிக்கோ இன்னோவேஷன் ஃபவுண்டேஷனின் இன்னோவேஷன் ஃபார் இந்தியா 2008 விருதையும் பெற்றுள்ளார். கனவு காண்பதுதான் இவரின் பிரச்சனையாக இவர் கருதுகிறார். 100 கிலோவாட் இன்வெர்டர் பேட்டரி ஒன்றை செய்து முடித்தேன், ஆனால் இவற்றை செய்வது சாத்தியமானது என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஒரு நாள் எல்லா நாடுகளிலும் 500 கிலோவாட் இன்வெர்டர்கள் தயாரிக்கப்படும் என்று தன் கனவை சொல்கிறார் குன்வர். 5 தொழிற்சாலைகளில் 1600 ஊழியர்கள் சூகாமில் பணியாற்றுகிறார்கள். இப்போது சூகாமிற்கு ப்ரொஃபஷனல் CEO ஆக இருக்கிறார் குன்வர். குன்வர் அவருக்கு விருப்பமான பணியில் அவரின் முழு கவனத்தையும் செலுத்தியுள்ளார். பணம் மட்டுமே உங்களை செலுத்தக்கூடாது, பணம் வரும், நீங்கள் வெற்றி அடைந்தால் அது அதிகமாகும், அவ்வளவுதான். என் பேரார்வத்தை அடைவதற்காக நான் பணியாற்றினேன், வேறு எந்த விசையும் என்னை செலுத்தவில்லை என்கிறார் குன்வர் சச்தேவ். உங்கள் பேரார்வத்தை துரத்தினால் வெற்றி நிச்சயம் என்று உணர்த்துகிறது குன்வர் சச்தேவ் மற்றும் சூகாமின் வரலாறு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.